வெற்றி நமக்கு தான்டா. தைரியமா இருங்க சுப்பிரமணி. நீ தைரிய சொல்லிதான். ஆனாலும் என்னடா தான் நிக்க வச்ச ஆளு எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக எம்எல்ஏ வர்தனையே கொன்னா இந்த கேபிஆர். அவர் காலேஜ் எலெக்ஷன்ல அவர் நிக்க வச்ச ஆளையே நீ எதிர்த்து நிக்கிற. கெட்டவங்கள எதிர்க்கிறது நல்ல காரியம் தான். இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க சப்போர்ட் தாண்டா எனக்கு தைரியம் நம்பிக்கை எல்லாமே. ஆனா ரவுடிங்க கையில மட்டும் அதிகாரம் போயிடக்கூடாது. முதல்ல நம்ம காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல ஜெயிப்போம். அடுத்து பொது தேர்தலையும் சந்திப்போம். நல்ல இளைஞர்கள் கையில அதிகாரம் வரணும்டா. அப்பதான் எங்கேயுமே எதிலுமே மறுமலர்ச்சி ஏற்படும். முதல்ல நீங்க கிளம்புங்கடா. டேய் காலையில சீக்கிரம் வந்துருங்க. நான் தான் காலையில் எலெக்ஷன்ல நிக்கிறியா? அதுவும் கேபிஆர் எதிர்த்தா? விட்டுருவா? போஸ்ட் ஓட்டிருக்காங்களே அந்தால் மூஞ்சி மாதிரி இல்ல. போஸ்ட் ஓட்டுனா இன்ஸ்பெக்டர் பார்க்காம இருப்பாரு. அவரே சும்மா நின்னுகிட்டு இருக்காரு. நீ என்னமா வளவளன்னு பேசிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏ மாப்ள இது கேபிஆர் சமாச்சாரியா? உடனே துளைக்காத. அப்புறம் நம்ம உயிரோட கொளுத்தி தொலைச்சிருவாங்க. என் தங்கச்சி கழுத்துல தாடி தொங்காது. சும்மா சும்மா இன்ஸ்பெக்டர் வர. ஒண்ணு இல்லைங்க. என்ன மனு முடுக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இவன உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த ஊருக்கே அடான்னு தெரியும் போது எங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? சீக்கிரம் வாடா. விஷயம் வெளிய எல்லாரும் தெரிஞ்சு போச்சியா? அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது. எஸ் சார். சார் 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 என்னப்பா சார் உங்க பையன் அடிச்சுக்கோங்க சார். பாடி கோயில் கிட்ட இருக்கு சார். என்ன பத்தி பயப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. ஐயா எந்திரிங்க. இவன் உங்க பையனா? சொல்லுங்க. இல்லைங்க இது என் பையன் கிடையாது இன்ஸ்பெக்டர். இவன் உங்க பையன்தான் காலேஜில் படிச்சான்னு சொன்னாங்களே. இல்லைங்க இவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க. இது என் பிள்ளை இல்லைங்க. என் பிள்ளை இல்லைங்க. என் பையன் இல்லைங்க. என் பையன் இல்லைங்க. என் பையன் இல்லைங்க சார். பெத்த பிள்ளையே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களா? ஏன் சார்? இருக்கிற இன்னொரு பிள்ளை உயிரோட இருக்கணும்னா இந்த பிள்ளையை பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லணும்.
அதுக்காக பெத்த பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் இது? விதி என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சப்பா? எந்த விதி சார் இது? எந்த விதி? தெரியாது அப்ப வாய மூடிக்கிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. தபார் வீட்டுல 100 நடக்கும், நாட்டுல 200 நடக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை கிளிக்க போற? அங்க என்ன பாக்குற? உயிரோட இருந்தாலும் பார்க்கலாம் ரசிக்கலாம், அது டெட் பாடி. அடுத்த ராத்திரில பீதியில பேதி ஆயிடுச்சுன்னா எவன் வந்து நிறுத்துறது? போய் தொலை, வா போட பாருங்க. உங்களுக்கு எல்லாம் என் காலேஜ் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். யோ பிரின்சிபல். எஸ் சார். இந்த பையன் நம்ம காலேஜ் பையன் தான் புரட்டி பாரு. பாயிண்ட கேட்டுங்கடா. யோ அது ஒண்ணு இல்ல சார், கால்ல மச்சண்டிச்சா இருந்தா அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்க வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? மூஞ்ச பார்த்து சொல்லிய. வெரி குட். இந்த மூஞ்சிய எக்மோ ஸ்டேஷன்லயோ பேங்க் கவுண்டர்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ பார்த்ததா ஒரு நினைப்பு சார். ஏய் மச்சா சொன்னது இந்த மூஞ்ச பார்த்து. உங்க மூஞ்சி இல்லையா? நினைச்சான் செத்தான் ஒரு அனாத போல இருக்கு. செத்த அப்படி வந்திருக்கான், ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? எஸ். வாயா. சுப்பிரமணியம் நமக்காக உயிரும் கொடுப்பேன்னு சொன்னா பாத்தியா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சித்தப்பா பெத்த அப்பனையே புள்ள இல்லைன்னு சொல்ல வச்சிட்டானுங்க. இன்னும் என்ன செய்வானுங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பிரின்சிபாலே சுப்பிரமணியம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருந்தான். அவன் கல்வி கூட ஒரு ஆலயம்னு சொல்லுவாங்க, அந்த ஆலயத்தை கட்டி அதையே தனக்கு பாதுகாப்பா வச்சு பல அநியாயங்கள் செய்யறான் கேபிஆர். வேற வழியே இல்ல சித்தப்பா, நாம தொடர்ந்து இந்த கேபிஆர் காலேஜ்ல படிக்கணும்னா அவங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சுதான் போகணும். நம்ம அப்பாவும் நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லாம இருக்கணும்னா இங்க எது நடந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கணும், அதான் நமக்கு நல்லது. எப்போது அராஜகம் நீடிக்காதடா, இதுக்கு ஒரு அழிவு வந்தே தீரும். கரெக்டா? எனக்கு நம்பிக்கை இல்ல, எப்ப வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க எங்கேயாவது ஒருத்த கண்டிப்பா பிறந்திருப்பான். ராம் உன் முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா. ஏய் எதுக்கு உனக்கு இந்த முரட்டு வேலை இல்ல? இல்லம்மா கராட்டே பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு முத முதல்ல காலேஜுக்கு போற, நமக்கு இந்த ஊரும் புதுசு ராஜா. ஏதோ நீ உண்டு உன் படிப்பு உண்டு இருக்கணும். என்னம்மா இது போர்க்களத்துக்கு அனுப்புற, காலேஜுக்கு தானே அனுப்புற,
சின்ன குழந்தைக்கு புத்தி பேசி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, படிக்கிற இந்த வயசுல கராத்தே கிராத்தேன் ரவுடித்தனம் எல்லாம் அவசியமா? கரெக்ட், இதெல்லாம் அவசியமா உனக்கு? கடவுளை கும்பிட்டு காலேஜ் புறப்பட. ஏய் என்னப்பா இது, சாமி கால உழைச்சுனா ஆசாமி கால உழறிய? ஆமா, யாரும் இல்லாத எங்களுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தான் மாமா கடவுள். உன் படிவை நினைச்சு நான் பாராட்டுறேன், ஆனா உண்மை அது இல்லை. தகப்ப இல்லாத உன்னை தனியாளா இருந்த இந்த சமுதாயத்துல உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்ப தெரியுமா? உங்க அம்மா தான் தெய்வம், அவ கால அவள். போயிட்டு வராஜா, ஜாக்கிரத. வரே மாமா. மக நல்ல காலேஜ் கிளம்புறேன் டாடி. ஏனு அப்படி கூட யாரும் கொடுத்துட்டு போடா. என்ன டாடி கூடுடா? யாரும் கொடுத்துட்டு போத, அது நம்ம பொண்ணுங்களா? ஏன் பண்றா பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெத்தவங்க காலில் விழுகணும், அதான் தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறாம என் குடும்பத்தை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற, மாசம் ஆகுறீனா முடியாதுங்கிற. என்ன சம்பளமா? இது பாரு, மாமனா நினைச்சா நான் மனுஷனா நடந்துக்கிறேன், காமன் நினைச்சா காயப்படுத்துறேன். அப்படியா? ஆமாங்க, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஏரிய மொத்த ஓட்டம் நமக்கு தானே கிடைக்கும். விஷயத்து தலைவருக்கு அது கொண்டு போறேன். உனக்கு என்னம்மா? என்னையும் வீட்டுக்காரன் சேர்த்து வைக்கணுங்க. உன் வீட்டுக்காரன் எங்கம்மா? இதோ பின்னால இருக்கிற இந்த மனுஷன் தான். விஷயத்து தலைவருக்கு அது கொண்டு போறேன். யோ, என்னைய அவன் அடிக்கிற? என்ன கேட்டா தெரியுமாங்க உங்களை? என்னைய கேட்டான்? டேய், விஷயத்து தலைவருக்கு அது கொண்டு வா, ஊதுடா. என்னடா? வாடா வாடா சொல்லு. போட்டவனை விளையாண்டது போதும் விஷயத்துக்கு வருமா நீ இவங்கள பாத்துக்க பையன் போய் பாப்போம் தம்பி அதான் தரகால வீட்டுக்குள்ள போய் வெளியே தெரிஞ்சா எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வெளியே வச்சுக்கிட்டா கௌரவம் கம்மியாயிடுமாப்பா. சட்டா சட்டா. என்னங்க இது, அனாதையா வந்த பொண்ணுக்கு அடைக்கல கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா செஞ்சிட்டீங்க. ஏ, ஆம்பள அனாதையானா அனுதாபம் ஏற்படும், பொம்பளை அனாதையானா ஆசைதான் ஏற்படும். ஏற்பட்டுச்சு பின்னிட்டா. ஏ, செய்வனை திருந்த செய்யணும், படிச்சா மட்டும் போதாதரா. இப்பப்பா இப்படி கதையும் முடிக்கணும். அம்மா பூ போத்திருச்சு. காலேஜுக்கு கார்ல போக மாட்டேன், டிவிஎஸ் 50ல தான் போவேன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லலாம் மாமா. மச்சான், தாய் இல்லாத புள்ளியாச்சனும் உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சி, அதான் என் பொண்டாட்டி, எல்லா செல்லத்தையும் மொத்தமா கொடுத்துட்டா. அதனால உன் பொண்ணு சில சமயத்துல என்னையே ஏமாத்துற. மாமா சொல்றபடி கார்ல போயம்மா. அப்பா, நான் தனியா கார்ல
போனா போர் அடிச்சு. அப்ப விடு, பையனை துணைக்கு அனுப்புற, கூட போனா குசியா இருக்கு. அதை விட பொண்ணு தனியாவே போலாம். அடடே, எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல இருக்கீங்களா? இது ஊருக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. மந்திரி உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க மந்திரி பார்க்க போங்க, அவ கார்லயே போவா. பிரின்ஸ், மந்திரி என்ன சொன்னாரு? வர வர இடுப்புல வேட்டி கட்டாதவங்களாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களெல்லாம் அடக்கி வைன்னு சொல்ல சொன்னாரு. எப்படி அவ உங்களை பின்னால குத்துறான் பாத்தீங்களா? ஐயா தப்பா நினைக்கவே படாது. செக்ஸியா ட்ரெஸ் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க தான். உங்களை நான் சொல்லுவேனா? உங்களை ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாரு. அச்சா, ஃபேக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவள காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வாங்க, நான் இவங்களோட போய் மந்திரியை பாக்குறேன். நீங்க மனுஷங்களே பிச்சு போற ஜாதியாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும் பூவோட அருமை? நீங்க அவருக்கு பயப்படலாம், நான் அவருக்கு பயப்பட மாட்டேன். நான் கார்ல போக மாட்டேன். லதா, வேண்டாமா, மாப்பிள்ள கோவப்படுவாருமா? எனக்கு கோவம் வராதா? என் இஷ்டப்படிதான் பேசுவேன், என் இஷ்டப்படிதான் செய்வேன், என் இஷ்டப்படிதான் போவேன். நான் டிவிஎஸ் 50ல தான் போவேன். லதா, குட் மார்னிங் சார். இல்ல ஒண்ணும் குறைச்சல இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம், போ. யார் ராவே? கூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு கூ ரங்கநாதன் என் பேரை குரங்கநாதன் மாத்தினது. பெயிண்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா, குத்த வேண்டிதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இங்க இப்ப நாங்க ஸ்டூடண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல மேல கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா? இதப்பா குத்துப்பா. டேய், என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா கவலைப்படாதீங்க. இதை இந்த டிரெஸ்ஸோடய சேர்த்து தச்சு சொல்றேன். தச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா, மூதேவிங்களா? பின்னால எவனோ குத்திட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது, எத்தனை தடவை குத்திட்டேன், வாங்க சுத்தமா போலாம். தோல்விக்கு பயந்து போய் உங்க அப்பாவோட கூட்டம்தான் சுப்பிரமணிய கொண்டு இருக்கு. எனக்கும் தெரியும், ஏதோ உன்னோட சேர்ந்து இருக்கும் போதா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. மணிக்கும் என்ன பண்றது, படிச்சு முடிக்கணுமே. ஆமா, படிப்பு மட்டும் இல்லனா எப்பவும் உன்னை கூட்டிட்டு ஓடி போயிருப்பேன் தெரியுமா? ஹாய் ஜெயா. ஹாய் மானிக்ஸ். ஹாய் ஜெயா. ஹாய். ஹாய். ஆமா, எங்க போயிட்டு இருக்க? கிளாஸுக்கு போல. எப்படிப்பா மனசு வரும்? எங்க அப்பாவை பிரின்சிபல் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சுப்பிரமணி இந்த காலேஜ்ல படிக்கவே இல்ல, அந்த மாதிரி ஒரு முகத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ? நல்லவேளை எங்க அம்மா முன்னாடியே இறந்துட்டாங்க. நான் உயிரோட இருக்கிறத நினைச்சா இப்போ எனக்கு வேதனையா இருக்கு. டோன்ட் ஃபீல் ஜெயா, ஒரு விதத்துல நீயும் தேனும் ஒண்ணுதான். பேருக்கு முன்னாடி இனிஷியல் எழுதுறதே ஏதோ தப்பான எழுத்து எழுதுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நானும் தான். சோகங்கிறது இருட்டு மாதிரி, அது விலகி பகல் வரும். காலேஜ் போயிடுறேன். புறப்பட்டுட்டியா? கொஞ்சம் இருப்பா. சரஸ்வதி தேவி உனக்கு அருள் புரியட்டும். துப்பு. என்னது, காலேஜ் போகும்போது ஏன் கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நல்ல காரியத்துக்கு நாள் பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாமா? சரி, பாரு. பால் கறி வந்துட்டா, நல்ல நேரம். புறப்படுப்பா, புறப்படு, புறப்படு. நம்ம குரங்கநாதனக்கே கொடிய குத்துட்டோம்ல, நம்ம கிங் இல்ல வெளியில என்ன சொல்லிடாத. கை கொடுங்க சீதா. இங்க வாமா. வாமா.
மயில நடக்கட்டும். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். நானே என்னங்க விஷயம்? ஒண்ணு இல்ல. நம்ம சுப்பிரமணி செத்துறான்ல. அதுக்காக கருப்பு கொடி. இல்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்லை நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்லைனே. சரி. என்ன அண்ணன் சொல்லிருச்சா? சோகத்துல இருக்கோம். அவங்க அட்டாசத்தை பாரு. பங்காளி சிட்டு ஒண்ணு வருது. பேச பண்றியா? குடா கமான் டேக். டே மச்சான், பசு வெறிக்குதுடா. ஏய் இன்னாடி மறிக்கிற, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்கோ. வந்துபட்ட இடத்துல என் பங்காளி கை போடும். வசதி எப்படி? அவனுங்களாம் ஈவிரக்கம் இல்லாத மிருக ஜாதிங்களா? பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருக்கும். ஆடட்டும் ஆடட்டும், இவனுக்கு ஆட்ட ஒரு நாள் அடங்கத்தான் போகுது. அங்க பாடுறா உன் பாட்டி அவன டச் பண்றா. காலேஜுக்கு புதுசு போல இருக்கு. ஏதாவது அடிபட்டுச்சா? எந்த இடத்துல? சூரியன் படாத இடத்துல. இதே இருக்கிற இடத்துல. ஐ அம் சாரி. எந்த குரு வரப்பா பாட்டி கை மாற போதோ? ஏய் வரட்டும்டா வாங்க. உங்க பேரு? ராம். நைஸ் நேம். தேங்க்யூ. என் பேர் லதா. Can I help you? No, it's okay. Thank you. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. கடைசி கொடி. ஆமா 300 கோடி வாங்கலையே, என்ன பண்ண? பிளாக்ல வைக்க போறேன். மாட்டிக்கு போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுப்பிரமணியத்தில எனக்கு மட்டும் சோகம் இல்லையா? ஏன் எல்லாரும் என்ன தனியா பிரிச்சு பாக்குறீங்க? நானும் சோகத்துல பங்கெடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். எனக்கு கருப்பு கொடி கொடுங்க. கேக்குறல்ல குரா குரா. தேங்க்யூ. பங்காளி அந்த பாட்டி நம்மள கண்டுதான் போதுரா. தாழ்ச்சிருவோம் செல்வீங்களோ இல்ல காலம் எல்லாம் காதில் வாழ்க்கைன்னு பாடுவீங்களோ உங்க வேலையை பாருங்க. போங்க. மாணவ மணிகளே பாருங்கள், ஒத்தன் கையிலேயாவது புஸ்தா இருக்கா பாரு. எல்லாம் ஏன் கருப்பு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு காலேஜுக்கே துக்க தினம். ஏன் இந்த நாடகம் முடியட்டும் சொல்றோம். நீங்களும் குதிக்கீங்க. சாரி. தேங்க்யூ. என்ன தலைவா வெயில் நிக்கிறீங்க? நேருக்கு வாங்க. எலுமிச்சம்பழம் கலர் கருத்துல போகுது. மாணவர்களே
மாணவிகளே, வீரபாண்டி கோட்டை கேபிஆர் கல்லூரியின் முதல்வரான குரங்கநாதன் வச்சு கு ரங்கநாதன் உங்கள் அனைவரையும் கும்பிடு போட்டு குதூகலமாக வரவேற்கிறேன். ஏன் ஒய் நடக்கவிருக்கும் கல்லூரி மாணவ தலைவர் தேர்தலில் கஜா என்னும் இந்த கஜேந்திரனை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வராத நிலையில் ஐயோ உங்கள் எல்லாருடைய விருப்பப்படி கல்லூரி நிர்வாகமே கஜா என்னும் இந்த கஜேந்திரனை தலைவராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை தலைவர் கேபிஆர் அவர்களின் அனுமதியுடன் நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். தலைவா வா, தலைமை பதவியை ஏற்கவா. எல்லோரும் பலமாக கைத்தட்டி பீரித்துக் கொண்டு வரும் உங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுங்கள். கஜா வாழ்க, கஜா வாழ்க, கஜா வாழ்க, நம் கல்லூரி மாணவர்கள் கஜேந்திரன் வாழ்க, கஜேந்திரன் வாழ்க. இவங்கெல்லாம் கைத்தட்டலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க தட்டுங்க, அப்புறமா அவங்க தட்டுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவு, நீங்க எல்லாம் போலாம். நினைச்சேன் நீங்க தலைவர் பதவி எடுத்த உடனே இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு. முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது, அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு, ரொம்ப அர்ஜென்டோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க காலேஜுக்கு தலைவர் ஆயிட்டீங்க, இதெல்லாம் நம்ம கொண்டாடி ஆகணும். ஓகேடா, இருக்கவே இருக்க மசாஜ் மாலி. பெட்ரோல் என்ன கட்டு போகுது? என்னோட மாமா எல்லாரும் தெரிஞ்ச கண்டிப்பா உங்க கூட சாப்பிடுவாங்க. அப்ப நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல நான். நீங்க பயப்படுறீங்க? இல்ல பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஐ டோன்ட் ஃபீல் ஹங்கரி, எனக்கு பசிக்கல. ப்ளீஸ். ஓகே ஓகே, ராம் எடுத்துக்கங்க. சாண்ட்விச். தேங்க் யூ. ஓகே, ஹேவ். வெரி குட், டேக். வாட்டர். அது நான் சாப்பிட்டது. உங்க எச்சில் கூட டேஸ்டா இருக்கேன். காலேஜ் விஷயத்துலதான் எதிரி நினைச்சேன், இப்ப என் பர்சனல் வரைக்கும் வந்துட்டேன். வைக்கிறேன்டா வெயிட். சும்மா
ஒரு பொண்ணு எதை தவற விட்டாலோ பூவையும் போட்டையும் தவற விட கூடாதுமா. ரொம்ப நன்றிங்க. என்ன சொன்ன? பூவையும் பொட்டையும் தவற விட கூடாதா? தவற விட்டது நீதாமா. அண்ணி இத போறாளே அவ யார் தெரியுமா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் பாரு. அந்த படுபாவி அவனோட பொண்டாட்டி. கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல உன் புள்ள படிக்கட்டும், அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். ஏமா கண் கலங்குறேன். இப்பதானே சொன்னேன் என் பிள்ளைக்காக தான் வாழ்றேன்னு. அடுத்தவங்க பகைய உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் பொறுமையா இருக்கலாம், ஆனா என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இதுக்கு போய் உழுதுறோம் வந்த. ஆமா அதான் காலையில கட்டி விட்டுறோம். அங்கே போக வேண்டியதானே? போடாடே, இங்கே போறதுக்கே பயமா இருக்கு. ஏண்டா? இங்க எவனும் போறான், பத்தாவது எயிட்ஸ் வந்தவனும் போறான். அங்க நானும் போன வச்சுக்க. எனக்கு எயிட்ஸ் வந்துச்சுன்னா இல்ல இதுக்கெல்லாம் பண்ண வராதுரா. இப்படி எல்லாம் தப்பா போனாதான் வரும். பாம்பேல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதா சொன்னீங்க, வந்த நிறைய பணம் கிடைக்கும் சொன்னீங்க. காலேஜ் பத்தி வருஷம் போற சித்தாவா? காரியத்தை கெடுத்துறத. நீ போய் நம்ம பசங்க விடணும் போ. அப்பா பங்காளி, நமக்கு மேட்ரு ஓகேப்பா. துட்டு கொடுக்குற நீ கச்சேரிய சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து சேருப்பா. ஓ பங்காளி பஞ்சு பண்ணா பாக்கலாம். எதுக்கு அவன் அடிக்கிறீங்க? சீதா, இவனை ஏன் அடிக்கிறேன்னு காரணம் கேட்கறான். சொல்லுமா? சொல்லு சீதா. காலேஜ் விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்போ பார்த்திபா என்ன சொல்லுமா கைய பிடிச்சு எடுத்துட்டான். அப்படியே அவ தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? காலேஜ்ல பிரின்சிபால் ஒருத்தர் இருக்காருல்ல. வந்துட்டேன். எங்கெங்க எப்பப்ப அநியாயமோ அக்கிரமோ நடக்குதோ சொல்றா, அங்கங்க அப்பப்ப நான் வருவேன். கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட நல்ல மனசோட சகஜமா பழகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நடுவுல பாவம் அடக்க ஒடுக்கமா இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்கணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு? எருமை சார், என்ன மாறப்பட்ட சார்? அவன் அடிச்சு தப்பு, தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் யாரு? எது அவன் யாரா? என்ன கேள்வி கேக்குற நீ? அவன் இந்த கல்லூரி மாணவ தலைவன். தலைவன் கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை கண்டிக்காம விடுறது தலைமைக்கு அழகு இல்ல. நல்லா கேட்டுக்க, இப்ப எதுக்காக உணர்ச்சி வசப்படுற? இப்படி உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த பையன் மாட்டிக்கிட்டான். தலைவன் முறையில அவன் கண்டிச்சுட்டான். இந்த கல்லூரி முதல்வருங்கிற முறையில நான் பாப்பா விஷயத்துல என்ன பண்ண போறேன் தெரியுமா? இவனை தண்டிக்க போறேன். ஏ பார்த்திபா, ஒரு பத்து நாளைக்கு இந்த காலேஜ் பக்கம் வராத. யூ ஆர் சஸ்பெண்டட். இது நம்பரியா? என்னால நம்மாம இருக்க முடியலையே. அவன் நல்ல பொண்ணு. ஷீ இஸ் காட் எ குட் கரெக்டர். ராம், இன்னைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும். அந்த சீதா யாரு, எப்பேற்பட்டவன்னு
நாளைக்கு உனக்கு ப்ரூஃப் பண்றேன். நான் ஒரு விஷயத்தை பத்தி படிச்சேன், மனுஷங்களோட மனசு 90% எப்பவுமே செக்ஸ பத்தி தான் திங்க் பண்ணுதா. அதே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அதான். அப்ப நான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன் அர்த்தம். அப்படியா? எப்ப என்ன சந்தோஷப்படுத்துனீங்க? காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒண்ணுங்க புத்தியை காட்டுறிய. ஒருத்தரை பாக்குறது, அவன் திரும்பி பாக்கல உடனே அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து அடி வாங்கி கொடுக்குறது, அவன் திரும்பி பாத்துறான்னா ஓட்டிட்டு போயிடுறது. அக்னி நட்சத்திர வயல்ல உருகிற மெழுகுவர்த்தி மாதிரி ஆம்பளை. எங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், எங்களுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், உங்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கும் ஆம்பளை சேர்த்து பாவம் பண்ணுச்சு. காலையில் மோதிரம் போடணும் ஐ லவ் யூ, சாயந்தரம் பிரேசல் போடணும் ஐ லவ் யூ, நைட்டு காரில் கூட்டு போறவனுக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்ற வார்த்தையை இங்கிலீஷ்கார அன்பு பரிமாறிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சான், கொழுப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்லை. ரொம்ப கொடுத்த அழகு ஏன் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? தெரிஞ்சு போச்சு அவனுக்கு இந்த விஷயம், தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ படைக்கிற பொண்ணுக்கு அத்தனை பேருக்கும் அழகு கம்மியாக படைக்கிறான். அப்படி கண்ணாடியில் பார்க்குதுங்க, அழகு கம்மியாகனு போயிட்டு இருக்கா பியூட்டி பார்லருக்கு. ஏய் நீ யாரடா? கம் ஆன், நான் ஒன்னு சொல்ல அழாத. ஆம்பளைங்க யூஸ் தரோட நினைக்கிறாங்களே அந்த மாதிரி பொண்ணுங்களை சொன்னேன். நீ லைஃப் லாங் எங்கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறியா இல்லையா? ஆசைப்படுறல்ல, அது அழகு பதில் தெரியுது. அளவில்லத்தா நிமிஷம் அந்த மோசக்காரோட வேஷம் இன்னும் கொஞ்சம் இப்போ விலகு போகுது பார். எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய் உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்டா, ஆனா எங்களுக்கு இருக்கு. டேய் வாடா போலாம். ஆமா அந்த புள்ளைங்க அவன் வண்டியில இருக்க வாடா. அப்ப வாங்க போலாம். இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புறேன். வெயிட் பண்றேன். டைம் ஆகுது இல்ல, கண்டிப்பா வருவா. வருவா பார். டேய் பார்ட்டிய பார். நமக்கு கவர் வளா சில்லறைய அள்ளிவிடப்பா. பாப்பா படுத்தாப்பா, போட்டாப்பா போப்பா கிட்ட போப்பா கேப்பா கிட்டு கேப்பா. கேட்டை கடி என கேட்டை கடி, தூத்துக்குடி
என்னை இருக்கு நல்ல சரக்கு மொத்தத்தில் பாவ இவர் ரெண்டும் கட்டா எத்தனை சுத்தி வந்து சொல்லு விட்டா பத்தினிய காலேஜில் போரடுப்பா நித்தமரு காரேறி தூரடிப்பா அம்மாடி அங்கங்கே நூட்டி அடிக்கிற பாப்பா படுத்தாப்பா போட்டா ரெட்டாப்பா நாங்க வந்தோம் பண்ணமையிலே சின்னமையிலே வந்து விழுந்தா ஐயா புத்தி விழுந்தா சொல்ல முடியாது நல்ல முத்து குப்பம் முத்து குத்துங்கடா சுத்தி நின்னுட்டு நம்ம கிட்ட மாட்டுக்கிட்ட இஞ்சி கொட்டு நிக்க வச்சு கொண்டையில பூ வச்சு பாடம் படிக்க வந்து கல்லூரி வேலையும் கெடுக்கிறியே எல்லாருக்கும் போதைய கொடுக்கிறியே பொடி வச்சு தாமே நினைக்கிற பாப்பா பழி தாப்பா போட்டா ரெட்ட தாப்பா போப்பா கிட்ட போப்பா கேப்பா துட்டு கேப்பா சில்லறைய அள்ளி விடப்பா கப்பத்த கட்டப்பா காத்திருப்பா கட்டப்பா காத்திருப்பா ஊட்டிருப்பா திட்டிப்பா பாட்டெடுப்பா பாப்பா வாட் இஸ் திஸ் ஆசிட் அந்த பொண்ணு மூஞ்சல் படுதா நல்ல வேளை பத்தினி வேஷம் போட்டு பணத்துக்காக அலையிற முகத்தை அசிங்கப்படுத்த ஆச்சரியா ஆனா நீ காப்பாத்திட்ட இவ கஜாவோட மஜாவா இருக்கிறது இவன் பார்த்தான் அதனால இவன் அடி வாங்கி வச்சு வேடிக்கை பார்க்கறவ இந்த மோத வயசுல பல பேர்த்த மைக்கு பத்தி வேஷம் போட்டு பணம் சமாளிச்சாய்வா இவளோட அழக ஆசிட் ஊத்தி அந்த அழிக்கணும் ஆனா மிஸ் ஆயிடுச்சே இவ நம்ம காலேஜுக்கு ஒரு அவமான சின்னப்பா அரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் ராம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ப்பா தப்பு இல்ல ஆனா நீ ஒரு பேக்கில வகரத்து வாங்குற போது நேத்துங்க இவங்கெல்லாம் கேக்குறல தப்பு இருக்கு உன்னைய வச்சு உயிர் போன அவசியமா ஒரு நிமிஷம் யோசிப்பார் நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீ கட்டி போட இந்த விஷயம் தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும் ஏன் ஏன் இந்த கேவலமான வாழ்க்கை சொல்லு சொல்லு சீதா எனக்கு எல்லார் மாதிரி வாழ ஆசைதான் மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் அடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் நான் அடக்கமா வாழ்ந்தா இன்னொரு உயிர் அடக்கம் ஆயிடுமே என்ன சொல்ற வாங்க இவங்கதான் எங்க அம்மா அஞ்சு வருஷமா இப்படியேதான் இருக்காங்க என்ன உடம்புக்கு பிளட் கேன்சர் ஓ மை காட் எனக்குன்னு இருக்கிறது இவங்க ஒருத்தவங்க தான் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது இவங்களும் போயிட்டாங்கன்னா நான் அதுதான் இவங்களை காப்பாத்துறதுக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் முதல்ல என்ன கேட்டாங்க எந்த பொண்ணும் பெத்த தாயை இழக்க விரும்ப மாட்டா எங்க அம்மாவை இழக்காம இருக்க என்னை இழந்த மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல ரத்தம் மாத்தணும் அதனாலதான் நான் ஏன் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டேன் கஜா குரூப்பை பகிச்சுக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆடினேன் வேற வழி தெரியாதுன்னா இந்த வழிக்கு போன இது தப்பா தப்புதான் ஆனா இது ஒரு விதத்துல யாகம் தான் நீ பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு நாங்கெல்லாம் உன் தப்பா நினைச்சிட்டோம் உங்க அம்மாவுக்காக உன் வாழ்க்கை இழக்க
நாங்க விட மாட்டோம். உன் படிப்புக்கு பணம் நாங்க தரோம். உங்க அம்மாக்கு தேவையான பிளட் நாங்க அரேஞ்ச் பண்றோம். உனக்கு எல்லாவற்றையும் துணையா நாங்க இருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இனிமே பேருக்கு ஏத்த மாதிரி சீதாவா வாழ்றேன். ஏமா இங்கிலீஷ் காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே, நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான். அது போட்டோம், எங்க போற எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா? பார்ட்டி பாத்தியா, ட்ரிங்கிங் பாத்தியா? அப்ப நானும் வரனே, நாக்கு வறண்டு போய் நமனமான இருக்குதுமா. நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி, லதாவும் வரா. சரி போ. இந்த பாருமா, பாத்தீனா 1000 ஆம்பளை பசங்க வருவாங்க, ஜாக்கிரதையா நடந்துக்க. நான் பார்க்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு. போ. சொன்ன பேச்ச கேட்காம போறாளே, இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா? ஐயோ ஐயோ, அப்பவே யோசிச்சு இருக்கணும். இப்ப ஆயுசு பூரா அவஸ்தப்பட வேண்டி இருக்கு. ஹலோ பிரின்சிபல் குரங்கநாதன் ஹியர். யாரு நீங்களா? சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? டோன்ட் வரி சார், எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப வச்சுட்டுங்களா? போன வச்சுட்டுங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. வர வர காலேஜ் லேபுக்குள்ளே கஞ்சா வைக்கலான். அவனுல யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுல சும்மா விட கூடாதா? ஏய் மேட்ரு லீக் ஆச்சு போல இருக்கு, எங்க பார்த்தா உன் பேச்சு அங்க பாரு அவனுங்களே. அட போங்கய்யா, அவனுக்கு தெரிஞ்ச கிழிச்சிட போறானுங்க. வாட்? நம்ம காலேஜ்ல, அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதை மருந்து வியாபாரமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி நடந்திருக்கு. கஜாவோட ஃபாதர் செகண்ட் பேசி கண்ண கூட டீல் பண்ணிருக்காரு. வாட்? கஜாவுடைய ஃபாதரா? யூ மீன் இருளப்பன்? ஆமா. அவன் ஒரு கூறுகட்ட குசும்பனாச்சே. இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே. ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, முடியும் கிடையாது. நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது, குரங்கு மார்க்கு பல்புடி பொட்டலமா இருந்திருக்கும். கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் ஏதாவது இருக்குதா? இருக்கு சத்யா. நான் பார்த்தேன் சார். நீ பார்த்தியா? சரி, ஏரியா பிரகாரம் கஞ்சா பாசலாம் அனுப்பிட்டியா? அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஒரு சின்ன குழப்பம் வந்து போச்சு சார். என்ன உனப்பா? வேற ஒண்ணும் இல்ல சார், அண்ணா நகர் போக வேண்டிய அபின் பாக்ஸ் போரூர் போச்சு சார், போரூர் போக வேண்டிய கஞ்சா பாக்ஸ் அண்ணா நகர் போச்சு சார். காத்து வராத ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்தானா, பழைய லேப் பக்கம் கஜாவோட அப்பாவும் கண்ணனும் கஞ்சா வியாபாரத்தை பத்தி பேசினதை கவனிச்சேன். அபின் பாக்ஸும் கஞ்சா பாக்ஸும் அங்க நிறைய இருந்தது, இருந்த ஆபத்துன்னு உடனே நைஸா நழுவிட்டேன். போதும் நிறுத்து. அந்த பட்டாப்பட்டி பாத்தி பட்டப்படிப்பு படிக்கிற காலேஜையே கெடுக்க பாக்குறானே, என்னென்ன காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கானே. இந்த கூ ரங்கநாதன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவனாலையும் ஒலை வைக்க முடியாது. ஒலை வச்சாச்சு, அரிசியும் போட்டாச்சு சார். எங்களுக்கு தேவை உங்க டென்ஷன் இல்ல, உங்க ஆக்ஷன். அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இருளப்பம் மேட்டரை உடனடியா கேபிஆர் கிட்ட கொண்டு விடுறேன். அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன். எப்படிப்பா இந்த பைனா கோலிய புடிச்ச? நானும் ஒரு தொடநடுங்கிய தொர்த்து தொர்த்துன்னு தொர்த்தி பாக்குற, ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. அப்போ நீ கூட லவ் பண்றியா? என்னது, நான் கூடவா? இல்ல நீயும் லவ் பண்றியான்னு கேக்குறா. ஓ சப்போட்டா? ஏய் யாரு இருந்தாலு? அது ஏண்டி கேக்குற? அது ஒரு வெல்ரிக்கா பார்ட்டி, காய கண்ணே பார்க்க முடியல. கவலைப்படாதடி, நிச்சயம் நீ ஜெயிச்சிடுவ. பாத்தியா பாத்தியா, இந்த தைரியம் தான் எனக்கு தேவைப்படுச்சு. நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துறியா? நாளைக்கு நான் காலேஜுக்கு லீவ் டி. ஏண்டி? அவங்க அப்பாக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டியா, கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியம். அப்படினா இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் லவ் கால்ஸ் முடிச்சிட்டு போறேன். ஓகே, we are ready. எந்திரி எந்திரி, சிக சிக எடுத்து காலி பண்ணுங்க. லவ் கோர்ஸ் நைட் வரைக்கும் என்னன்னு சொன்னியே? யார் சொன்னா? இப்ப சொன்னே. அடிப்பாவி, இப்பதானே நீ சொல்லிட்டு இருந்த. நான் சொன்னேனா? ஐயோ ஐயோ, உங்க அண்ணன் வர ஓடிடி. ஐயோ அண்ணனா, வரட்டும், இன்னைக்கு முடக்கிட வேண்டியதா. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். கூப்பிட்டே இருக்க நிக்காம போறீங்களே? நிக்க சொல்லவே இல்லைங்க. அப்ப நில்லுங்க. சொல்லுங்க. இல்ல
நான் எனக்காக கேட்கல, பொதுவா கேட்கிறேன். லவ்னா என்ன? லவ்னா இட்ஸ் எ மெண்டல் டிசீஸ், மனநோய். நான் உங்களுக்கா சொல்ல, பொதுவா சொல்றேன். என்ன நோய் வந்தாலும் மனசும் உடம்பும் வலிக்குது. ஆனா இந்த நோய் வந்தா சந்தோஷமா இருக்கே. சந்தோஷமா வந்து சங்கடப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சுகர் இருக்கு வச்சுங்களேன், அது உச்சரிக்கும் போது இனிப்பான நோய் தான், ஆனா உடம்புக்கு தானே கசப்பு. எனக்கு கசப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவே நீங்க செடி வளரணும்னா தண்ணி ஊத்தணும், காதல் வளரணும்னா என்ன ஊத்தணும்? மனசு ஊத்தணும். ஊத்துவீங்களா? செடியை பார்த்தா சொல்லணும். பக்கத்திலே இருக்க மரம் உண்ட. அது இல்ல, ஒருத்தர் நம்மள மறக்காம இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கலாமே? சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் என் கையால தச்சிருக்கேன். ஸ்வெட்டரா? ஏய், எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு வழியே தெரியலையே. இத ஸ்வெட்டர் சீசன் ஆச்சே. அதா ரீசன்ட்டா காதல் போட்டு படம் பாத்தியா? அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு ஓரமா போய் போட்டு பாருங்களே. அளவு எடுக்காம எப்படி? கையால இருக்கிற அளவு விட கண்ணால இருக்கிற அளவு கரெக்டா இருக்கும். நான் உங்க அளவு பாத்துட்டேனே. எதுக்கு இதெல்லாம்? பிரியமா குடுக்குறேன், போட்டு பாருங்களே. என்ன அளவு பத்தின சந்தேகமா? அப்படி இல்ல இல்ல, சிறுசா இருந்தாலும் கரெக்டா பொருந்தும். என்ன மெட்டீரியல் அப்படி? சின்னதா இருந்தா போடும்போது கிழிஞ்சிடாதா? போட்டதானே தெரியும், கிழியுமா கிழியாதானே? நீங்க போட்டு பாருங்க, கிழிஞ்ச நான் தச்சுக்கிறேன். இது ஏற்கனவே யாரோ போட்ட மாதிரி இருக்க, உங்க அப்பாதா? ஐயோ, நானே தச்சது புதுசு. பாரு, சின்னதா இருக்கு. பாத்துட்டேன். பாத்தியா? இல்ல, உங்களுக்கு இன்னும் 2 இன்ச் அகலம் வேணும். நான் பிரிச்சு தச்சுறேன். அப்புறம் இந்த மாணிக்கம் தேன உட்காந்து பேசினாங்களே எங்க? தேனு மாணிக்கம், அவ அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா? போயிட்டாங்க. தேனு அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா? ஓகே, ஐ'ல் சீ யூ லேட்டர். பால் கூடம் வழிந்து தேந்தனி கலந்து நெஞ்சில் பாயுது.
உனக்கு அப்புறம் தெரியும். என்ன மைன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா இவங்க யாரு? இவங்கதான் சத்யாவோட பேரண்ட்ஸ். வணக்கம். வணக்கம். சத்யா பாக்க வந்திருக்காங்க. ஹாஸ்டல் கூட்டு போ, பாக்கட்டும். போய் பாத்துட்டேன் தம்பி, வெள்ளிக்கிழமை ராத்திரி போன பையன் திரும்பவே இல்லையாப்பா. வெள்ளிக்கிழமை நானும் சத்யாவை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அன்னில இருந்து காணுமா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பார்த்து ஏற்பாடு பண்றேன். அவனை பார்க்காம வீட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்ல தம்பி, எங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ள தம்பி அவன். சத்யா மட்டும் உங்க பிள்ளை இல்ல, எங்களையும் உங்க பிள்ளையா நினைச்சுக்கங்க. பிரின்சிபால் கண்ணா மேல நடவடிக்கை ஏற்பாருன்னு சொன்ன, இப்ப சத்யாவே காணுவோம்ப்பா. இதுல ஏதோ ஒரு சூது நடந்திருக்கு, நம்ம இமீடியட்டா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்ப்பா. சத்யாவை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அங்க பாருங்க, நெஞ்ச நிமிஷம் உட்கார்ந்துட்டு விடாச்சு விடாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே அந்த பயதான். வரப்போது உங்கள யாராவது ஒருத்தர் இங்க வந்து கோரிக்கை சொல்லுங்க. ராம் சார் கூப்பிடுறாரு, போய் புட்டு புட்டு வை. என்னப்பா என்ன பண்ணணுங்கிறீங்க? அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் சத்யாவோட பேரண்ட்ஸ். சத்யா மூணு நாளா காணல, தேடி வந்திருக்காங்க. ரிசர்ச் நடக்க வேண்டிய லேபரேட்டரி பில்டிங் டேமேஜ் சொல்லி கூட்டி வச்சுட்டு ராத்திரில ட்ரக் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதை பண்ண கண்ணம்மன் நடவடிக்கை எடுத்துக்கணும். பார்த்த சத்யாவை பழி வாங்கிட்டாங்க. கள்ளசாராயம் காய்ச்சி அதுல வந்து காசை வச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அவனுக்கு தர்மகத்தா பட்டம். கொலை செஞ்சு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அதுல வந்து காசுல காலேஜ் கட்டி படிப்பு வியாபாரம் பண்ற பாருங்க, அவனுக்கு கல்வி தந்த பட்டம். பரதேசியா இருக்கும் ஒரு பொண்டாட்டி, பணம் வந்தவன் ஒரு பொண்டாட்டி, பட்டசாலா இருக்கும் ஒரு பொண்டாட்டி, வசதி வந்தவன் ஒரு பொண்டாட்டி, 20 ஒரு பொண்டாட்டி, 60 பல பொண்டாட்டின்னு பெண் பித்து பிடிச்ச அலையலாம் பாருங்க, அவனுக்கு மகா தலைவர் பட்டம். எங்களுக்கு அந்த மாதிரி பட்டம்லாம் தேவையில்லை. நாங்க படிச்சு பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு காலேஜில் பாதுகாப்பு தேவை. முடிச்சிட்டியா தம்பி? பேசட்டும் பேசட்டும், கூட்டி எத்தனை மணி தாங்க முடியாது. கௌரவமா பேக்கலன்னு சொல்லப்படாது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப என்னதான் செய்யணுங்கிற? சத்யாவை கண்டுபிடிச்சு எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இனிமே காலேஜில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எங்கள்ல ஒருத்தர் நாங்க தலைவனை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு எலெக்ஷன் நடத்தணும். சரி, பையனை கூட்டிட்டு வா. சரி. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பேசாம இருக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன். சத்யா, சத்யா எப்படிப்பா இருக்க? ஒண்ணு கிழியில நான் தான் கூப்பிட்டேன். தலைவர் என்ன போடு போடுறாரு பாத்தியா? பிளேட்டை அப்படியே திருப்பிட்டாரு. உங்கள யார் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நாளைக்கு காலேஜில் எலெக்ஷன். என் கௌரவத்துக்கு அவனாவது பண்ண தோணுனா அவன் பகவான சரிபட மாட்டேன். எனக்கு இறங்கவே மனசு இல்ல. என் மனசு விட்டு தானே? இல்ல, இந்த வண்டியை விட்டு. அப்ப என் மனசு விட்டு இறங்கிட்டியா?
அது எப்படி நான் முடியும்? இந்த மனசுல தானே மெத்த போட்டு தூங்குறேன். நான் கூட உன் மனசுல வரேன்டா. டாடா பை பை. டேடி யார் அந்த பரதேசி சொல்லு. அப்பா உஷ்ணமா இருக்காரு பழக்கன்னு சொல்லுமா? சொல்ல மாட்டேன் சொல்லிடு. நானும் அவரும் லவ் பண்றோம். அடி சொல்றாடி அப்பா. கோடீஸ்வரர் வீட்டுல மாப்பிள்ள பாத்துருக்கேன், அந்த சைக்கிள் கார கூட சுத்திட்டு இருக்கேன். அடி புதுசா கிடைக்குது. அப்பா குதிக்கிறார் பழக்கன்னு சொல்லுமா? அன்பு சொல்லிட்டீங்க. அன்பா அன்பு அன்பு. உன்னை பாசம் வர வள தொலைச்சிட்ட, என்னால உன்னை அடிக்க முடியல. அதனால என்ன மாடலிய அடிக்க சின்ன பிள்ளைக்கு வலிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் எங்க காதல யாராலும் பிரிக்க முடியாது. பெரிய எட்டு மாடு கட்டணும் பிரிக்க முடியாது. என் குட மாறுச்சு, குடமலை கடிச்சு துப்பி விடுவேன். வள போல நீ கடித்து அட முடியாது. ஏய் எரிக்கிறது என்ன ஊத்தாதரா? அப்பா என்ன பாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. பாத்துக்கடா பாத்துக்கடான்னு சொன்னேன், பாத்தியா? இவ்வளவு எவ்வளவு பாத்துட்டு போயிட்டான். ஐயோ ஏதா உனக்கு மனுஷங்கரிய தவிர எல்லா கறியும் போட்டு மாடு மாதிரி வளர்த்த இதுக்கு தானா? ஏண்டா கிணப்ப என் பாங்கன உன்னை பொறுத்துல விசுவாசங்கிறது வெறும் வாசம் தாண்டா. சொல்லுங்க நான் பேரை காப்பாத்த மாதிரி என்ன சுடி வழியா கிடைச்சிருக்காடா? போனா போகட்டும். பத்த நல்ல முத்துக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நான் பார்த்த மாப்பிள்ள இங்க வீட்டுக்கு வர போறான். ஹலோ மைல்ஸ் பேக்கிங். மைலா பேசுறீங்க? நான் தேனு பேசுறேன். தேனுவா? என்னமா? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அப்படியா? நீ எதை பத்தி கவலைப்படணும் தைரியமா இரு. பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, நான் உடனே கிளம்பிறேன். டேய் கஜா, இப்ப சொல்ற அரை மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துறாரு. டேய் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்க போயிருக்காரு. என் நேரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். விடிஞ்சா கல்யாணம்டா. இது டைட்டில் விடிஞ்சா கல்யாணம். ஈ பேர்ல யாரோட தமிழ் படம் கண்ணிட்டுள்ளோ. நான் அடி கொடுத்துடல. விசேஷம் முடிட்டுண்டா பங்காளி, அவனுக்கு நாளைக்கு விருந்தே வச்சிடலாம். ஏய் எங்கடா வந்த? என் தேனுவை ஒரே தடவை பாத்துட்டு போலான்னு வந்தடா. இனி கொஞ்ச நேரம் உயிர் போகல. மாமா வந்தாரு. சிங்கத்தின் கோட்டையிலே சிறுநீர்களின் ஆட்டமா? ஏய் ஓல்டே ஓல்டே மாத்தி சொல்லு.
ஹாய் ஆல் திஸ் கோல்ட் கோல்ட் பொக்கரிக்கானடா குள்ள நரி சும்மா கத்தாதீங்க உங்க பொண்ணு எங்க மானுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம் நிச்சயம் நக்கர் உனக்கு ஏன் பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்க ஹாய் எங்க தலைவருடைய பொண்ணு மாளிகத்துக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு என்னடா தகுதி இருக்கு அழகு இருக்கு அன்பு இருக்கு பாசம் இருக்கு படிப்பு இருக்கு பண்பாடு இருக்கு அறிவு இருக்கு ஆற்றல் இருக்கு அது மட்டும் இல்ல கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பேரம் பத்தி பத்தி கொடுக்கறதுக்கு ஆன்மா இருக்கு அதெல்லாம் சரி இது இருக்கா உங்களுக்கு தெரியுமா பணம் இருக்கா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மாணிக்கம் தேர்தல் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணு தெரியும் கோட்டை இந்த பாலிபர்க்குத்தான் வாழ்த்துகின்ற பாட்டெடுப்பும் வா உயிர் காதலுக்கு தோல் கொடுப்பும் வா வெற்றி என்னும் கொடி இந்நேரம் பாலம் தன்னை கோட்டை இந்த பாலிபர்க்குத்தான் மாணவர்கள் ஆட்சி இந்த மாநிலத்தில் தான் வாழ்த்துகின்ற பாட்டெடுப்பும் வா உயிர் காதலுக்கு தோல் கொடுப்பும் வா 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 Thank you.
போச்சு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, என் பொண்ணும் போச்சு. மாலையை போட்டு மலர் உடைய வச்சு நான் கூசாம என் மானத்தை வாங்கினாங்க. பட்டப்பொங்கல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்டையை தூக்கி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப என் மகக்கடத்துல தாலியை கட்டி என் கௌரவத்திலே கை வச்சிட்டாங்க. இதுக்கு மேல நிறுத்தியா? உன் மக தாலி எடுத்தா பரவாயில்லையா? முதல்ல அதை செய்யுங்க, அதை செய்யுங்க. டேய், போய் தாலி எடுத்துட்டு வாங்கடா. ஒரு கண்டிஷன் போற போறோம்.
வாங்க போலாம். வண்டி நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்துரும்ல. இன்ஸ்பெக்டர் உங்களை கையோட விட்டு சொன்னாரு. எதை நீ செஞ்சிடக்கூடாது நினைச்சு இத்தனை நாள் உன பயந்து பயந்து வளர்த்தனே, அதையே செஞ்சுட்டு இன்னைக்கு ஜெயில வரைக்கும் போயிட்டு வந்து நிக்கிறியடா. நல்ல வேலை அண்ணன் இருந்தாங்க, ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாங்க, இல்லனா எங்க அதே. ச்சே, உன்னால எனக்கு அவமானமா இருக்குடா. மான தப்பு செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போன நீங்க எதுக்கு அவமானம் பண்ணோம்? பேசுவப்பா, நீ நல்லா பேசுவ. அடடா, என்னமா இது? நாங்க எல்லாம் வெள்ளக்காரன் கூட போராடி இந்த நாட்டை காப்பாத்திருக்கோம், இவன் கொள்ளக்காரன் கூட போராடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில காப்பாத்திருக்கான். ஏன் அவசியமா கோவிச்சுக்கிற அவனே? காவேரி, என்னமா நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? உன் புள்ள ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்க நினைச்சா உங்க அண்ணன் கூட தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க நீங்க கெட்டவரா? ஆமா இல்ல, நீங்க சும்மா இருக்கடா. இவன் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால தானே இப்ப இந்த பிரச்சனையே ஆரம்பமா இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவன் யாரு? பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமை மத்தவங்களுக்கு என்ன இருக்குங்கற? பெத்தவங்க பெத்தவங்கள நடத்தணும், மத்தவங்க தானே பெத்தவங்கள நடத்தணும். பிரமாதம், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா, வார்த்தை விளையாடுது. நான் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் ரெண்டு உயிரை காப்பாத்த திருப்தி எனக்கு இருக்கு. கண்ணு முன்னால ஒரு உயிர் போற மாதிரி இருந்தா அதனால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. நான் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன நம்புங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் உங்க தியாகம் என்ன காப்பாத்திருமா? போட்டாய அருவாள. என்னங்க தம்பியோட பேச்சு அப்படியே தத்ரூபமா விவேகானந்தர் பேச்சு மாதிரி இல்ல? விவேகானந்தர் நீ எங்க பார்த்த? எல்லாம் நீங்க சொல்லி கேட்டதாங்க. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? அவன் எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறான், அது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் பயப்படுற? இந்த பாரு, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுது எவ்வளவு பெரிய காரியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத உன் பையன் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் என்ன சின்ன குழந்தையா? இந்த காலத்துல 100% அகிம்சாவாதியா வாழ்ந்தான்னா அவன் ஒரு கோழை, 100% தீவிரவாதியா வாழ்ந்தான்னா அவன் முரட. பாதி காந்தியாவும் பாதி நேதாஜியாவும் எவன் ஒருத்த வாழ்றானோ அவன் தான் யதார்த்தமான மனிதன். உன் பையன் இருக்கானே அப்படிப்பட்ட மனுஷன் ஆயிட்டான். அவனை பத்தின கவலை எனக்கு எப்போ போயிடுச்சு. உனக்கு இனிமேலாவது போகட்டும். என்னாச்சு, ஏதோ சொல்லணும், நீ சொல்லிட்டு வா. என்ன நீ இது, அண்ணனாவது அவரை அமைதிப்படுத்துவாருன்னு பார்த்தா? இந்த பார்க்காவேரி, உன் பையன் ரொம்ப தைரியசாலி ஆயிட்டான். நீ அனாவசியமா கண்ணை கசக்கி கசக்கி அவனை கோழை ஆக்கிடாத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ணி, நீங்களுமா? நானும் தான் சொல்றேன். பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என் பொண்ண பார்க்க மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்க, கண்டிப்பா நீ வந்துடணும். அத சொல்லிட்டு போதா வந்தேன். வரட்டு மாமா, வரேன். இருள் மாதிரி நாட்டுக்கு உழைக்கிறவங்க தான் மக்களுக்கு தேவை, அதனால அவரே எலெக்ஷன் நிறுத்து. நம்ம வார்த்தையை மீறி வேற யாரையாவது நிறுத்திடுவாங்களா? அஞ்சல் வராரு, அஞ்சலோட கார் வருது. ஏ கத்துறேன், இது ஒழுங்கா ஜெயிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? முன்னெல்லாம் பெரிய மனுஷங்க போய் மந்திரியை பார்ப்பாங்க, இப்ப மந்திரி போய் பெரிய மனுஷங்களை பார்க்க முடிய ஆயி போச்சு. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம. வணக்கம். எந்திரியா, மந்திரி வந்திருக்கல? சொன்னாதான் தெரியுது, உக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே இருள பணிய மேலிடம் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷனே தேவையில்லை, ஏன்னா எவனை எதிர்த்து நிக்க போறது இல்லையா? இருந்தாலும் சட்டப்படி ஜெயிப்பேன். என்ன பக்கி வரும்போதே ஒரு பந்தம் வர அப்பா வேட்டி கேட்டு போறாரா? உள்ள சந்தோஷமா இருக்க புரியலையே. எங்க அப்பா இந்த தொகுதி எலெக்ஷன்ல நிக்க போறாரா? அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி பங்காளி? இந்த சந்தோஷத்தை நாம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம். எங்க போலாம்? மசாஜ் பண்ணி அழைச்சி அது தோச்சு போட்ட துணி. ஐ டோன்ட் லைக் இட். மசாஜ் பிக்கர் கிடைக்க மாட்டா எனக்கு. நம்ம சீதாவை பார்க்கணும். ஓகே. என்ன தொழில் கிளம்பியாச்சா? பணத்துக்கு டைட்டாமா? என்ன விட்டுருக்க, நான் திருந்திட்டேன். சவப்பு விளக்கு எப்பமா கொத்து விளக்கான? ராமு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஐயோ, கெடுத்துதான் கெடுத்துதான், இங்கேயும் வந்து கெடுத்துதான் பங்காளி. டேய், சாதம் தணிக்கிற குளத்துக்கு வேலிய போட்டுட்டா தண்ணி குடிக்காம போயிடுமா? குடிச்சிருவோம் குடிச்சிருவோம். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, என்ன விட்டுருங்க, நான் உடனே போகணும். பங்காளி மட்டும் என்னமா, நாளைக்கு அப்போ சொல்றாரு, உடனே போயிடலாம். ஆனா ஒரு 5 நிமிஷம் நான் திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன்.
மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. வந்த காரியத்தை முடிக்காம போறது என் பரம்பரையிலே கிடையாதுமா. சாரி, சீதோட அம்மா எங்களால காப்பாத்த முடியல, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சீதா, சார் சார், நான் கேபிஆர் காலேஜ் வரேன் சார். என் கூட படிக்கிற சீதாட்ட பொண்ணு என் காலேஜ் சேர்மன் கஜா வாங்க வளர்ந்து கொலை பண்ணிட்டாங்க சார். யாரியா சாச்சு? நான் சார் சாச்சு. அப்படியா? நீ பார்த்தத அந்த ரூம்ல உட்காந்து தெளிவா எழுதி கொடுவா பாப்போம். பேர கொடுங்க சார். ஹலோ, கேபிஆர் சாரா? நான் கான்ஸ்டபிள் பக்ரி பேசுறேன் சார். யார பாக்கணும்? எங்க ஃப்ரெண்ட் பார்த்து இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான், அவனை பாக்கணும். ஓ, அந்த பாத்தியா? சீதாங்கிற பொண்ண ரே பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருந்தோம், அவமானம் தாங்காம அவனே தூக்கு மாட்டி செத்துட்டான். அங்க பாரு தொங்குறத. நோ, நாங்க நம்ப மாட்டோம். வந்துட்டு போன கேபிஆர் ஆளுங்க, அவங்க செஞ்சு கோலா இது. யோ, என்ன எங்க சத்தம் சார்? எங்க ஃப்ரெண்டு பார்த்து பண்ண கேபிஆர் ஆளுங்க அடிச்சு தூக்குல தொங்க போட்டிருக்காங்க பாருங்க சார். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? அந்த மர்டர் தான் சாட்சி. அந்த மர்டருக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? விவரம் இல்லாம பேச முழிக்கிறான் பாரு. நீங்க போங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போட்டு யூனிஃபார்ம் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. மரியாதை யாரோட மரியாதையை பத்தி சொல்றேன்? இல்லப்ப, யாரா இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வரம் போறவன்டா? கேபிஆர் யாரா? ஒரு எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவனா? யாரு இந்த மாதிரி பெரிய மனுஷருக்கு மரியாதை கொடுக்க? யார் சார் பெரிய மனுஷன்? ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த காலேஜுக்கு தலைவன், அவனோட அப்பா ஒரு கிரிமினல், இந்த ஊருக்கு தலைவன், இந்த மாதிரி ரவுடி உருவாக்குறான கேபிஆர், அவன் ஒரு பெரிய மனுஷன். மானம் கட்டவனுக்கு பட்ட வேறையா? சும்மா கட்டாது. மக்களோட செல்வாக்கு இல்லைன்னா யாரும் பெரிய மனுஷனாவோ இல்ல பெரிய பதவிக்கோ வர முடியாதுரா. உனக்கு உணர்ச்சி இருந்தா இருளப்பட எதிர்த்து இந்த எலெக்ஷன் நல்லா பார்ப்போம். நீ எங்கட காலேஜ் தேர்தல் நிக்க வக்கு இல்லாத பையன், தைரியம் இல்லாத பையன். நீங்க சொல்றதா முடிவிடா? உங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்றதை காட்டும் இந்த எலெக்ஷன்ல. எங்கள யாராவது ஒருத்தன் அவங்களை எதிர்த்து நிக்கிறோம். யாராவது ஒருத்தன் தானா? நீ ஆம்பளை இல்ல. இன்ஸ்பெக்டர், யார பார்த்து ஆம்பளை இல்லைன்னு கேக்குறீங்க? யாரும் இல்லடா, இந்த எலெக்ஷன் நீ தான் நிக்கிறேன். ஆமா, நீ தான் நிக்கிறேன். ஆமா, நீ தான் நிக்கிற. நீ தான் நிக்கிறேன். வாடா, முதல்ல போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க, நான் ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறேன். நீ நிக்க கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேற வழி இல்லம்மா, அவங்களோட அக்கிரமத்துல முடிவு கட்டினா நான் இந்த எலெக்ஷன் நின்று ஆகணும். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. வர வர நீ ஆளே மாறிட்ட. மாறலம்மா, மாத்திட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மோசக்காரங்கன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு துணிஞ்சவங்க? ஆபத்து வேண்டாப்பா, சொன்னா கேளு. எந்த ஆபத்து சந்திக்க தயாராயிட்டமா? நீ வாழ்வா சாவா போராட்டம் தான். ராம், என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் காத்துட்டு போங்க, நான் வரேன். ஏய் ராம், சொன்ன கேளுடா. இது பாரு, அவனுக்கு சாவு தான்டா. நம்ம ஆள் நிக்கிறான் தெரிஞ்சும் நம்மளை எதிர்த்து நிக்கிறானா? அப்பவே வெட்டி இருக்க வேணா. போங்கடா, அவன் போன தொடவாங்க. வெங்கா, அது முடியாதப்பா. நீ யார கொண்ணு புணமாக்கணும்னு துடிக்கிறியோ அது வேற யாரும் இல்ல, உன்னுடைய ரத்தம். புரியல? புரியலையா? ராம் உன்னுடைய பிள்ளை, காவேரிக்கும் உனக்கும் பிறந்தவன். என்ன இருக்கு? இட்லியும் அப்பமும் இருக்கு. ஆறி போன பொருளை விட
ஆவி வர பொருள் தான் இந்த ரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூடா இட்லியை ஊத்தி வை, ஏத்திட்டு வர. கவரு பயந்துட்டியா? பயப்படுறது இந்த ரங்கனுக்கு பிடிக்காது. ஒன்ன பார்த்து கூடவா? ஆமா, இந்த ரங்கம் ஊருக்கு தான் மிருகம், ஆனா உனக்கு மனுஷன். சரியா? சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. நான் உன தொடக்கூடாதா? ஊரறிய பூவையும் பொட்டி வச்சுட்டு என் கழுத்துல ஒரு தாலியும் கட்டிட்டு என்னையும் தொட்டுக்கையா? பொட்டியும் வச்சுட்டேன், தாலி தானே, நாளை கட்டா போச்சு. யோ, என்ன புரட்டுட்ட? விடிஞ்சா தாலி கட்டுறேன்னு சொன்னியே. அப்படியா சொன்ன? ஆமாயா, இந்த என் மஞ்ச கயிறு கட்டியா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, நல்ல நாளையா? எனக்கு வெள்ளிக்கிழமை ஒத்து வராத, நாளை கட்டுறேன். நாளைக்கு 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 சாயந்திரம் 5 மணிக்கு மலை கோயிலுக்கு வந்துரு, அங்க வச்சு. சரியா? ரவுடி சிங்காரம் பிரச்சனையா இருக்கான், இந்த 1000 ரூபாய் இன்னைக்கே வெட்டிடு. ஆகட்டும். இந்த ஏரியாவுல பெரிய ரவுடி, அவனை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா நீ அவனையே வெட்டிட்டு நிக்கிற. நீ பெரிய தைரியசாலி, உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. என் கூட வா. யார் நீ? மார்த்தா, வீரபாண்டி கோட்டை மார்த்தா. காவேரி, காவேரி. என்ன நீ? அண்ணே எங்கம்மா மாலை வாங்க போயிருக்காங்க, நீங்க இவ்வளவு பதட்டமா வரீங்க? காவேரி, நீ மோசம் போயிட்டமா, மோசம் போயிட்ட. என்ன நீ சொல்றீங்க? சிங்காரத்தை கொண்டுட்டு அந்த ரெங்க யாரோ ஒருத்தனோட கார்ல போய்கிட்டு இருக்காமா? என்னடி ஓடுற கார நிறுத்திய திமுறா உனக்கு? நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? நான் ஊரை விட்டு போறதையா? எனக்கு நேரம் இல்ல. இல்ல, உன்னையும் கொண்டுட்டு போகணும்னு தான் நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதியா. நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கேன், தாலிய மட்டும் கட்டிட்டு போயிடியா? மாவள, யார் நீ தண்டனை அடைய போற? இனி இந்த ரங்க வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தாண்டே. தண்டனையா போடு. ஐயோ, என்ன ஏமாத்திராதீங்க, நான் பொண்டாட்டியா? ஹாட சனின, உனக்கு என்ன தாலியா கட்டின? என்ன பத்தி நான் கவலைப்படலையா? என் வயத்துல வளருதே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு, எத்தனையோ பேர் நாசா துணை வரானுங்க, யாபம் பெரியாத சொல்லு. குழந்தைய சுமக்கிறாளாம். ஏய் போடி, நீ வா மாப்பிள்ள. யார் நீ சொல்றது நியாயந்தான் காவேரி, ஆனா உன் வயத்துல பிறக்கிற குழந்தைய அப்பமே தெரியாத புள்ள 4 பேர் சொல்லிட்டான்னா இந்த சமுதாயமே உன்னை அசிங்கமா பாக்குமே. உன்னால அந்த சிசுவும் அசிங்கப்படணுமா? பேசாம கழிச்சிருமா? நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனையா?
அப்பன் பேரு தெரியாதவன் தானே சொல்லக்கூடாது? அப்பனே இல்லாதவன் சொன்ன ஆசிங்க இல்ல. என்னமா சொல்ற நீ? என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷ செத்துட்டா, என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ப செத்துட்டா. ஒன்னால கர்ப்பமானவளை எட்டி உதச்சிட்டு அனாதை ஆக்கிட்டு வந்துட்டேன். வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு தனி மரமா நின்று ராத்திரி பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்துருக்கா. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ தான் அந்த பிள்ளைக்கு தகப்ப. கொல்ல துடிக்கிறியே, உனக்கே நியாயமா இருக்கா? இட்லிக்காரி புள்ளதானே, நான் சொன்னா வாபஸ் வாங்கிடுவா. பாஸ், பழைய பாஸ், வாபஸ் வாங்கிடுவா. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் இஷ்டம். காவேரி, 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 எங்க ஆலய காணோம்? காவேரி என்ன நீ? பத்திரிக்கை எடுத்துக்கமா. அன்னைக்கு எந்த மலை கோயில்ல உன் கல்யாணத்தை நடத்துறதா இருந்தோமோ அதே மலை கோயில தாமா இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தீனா இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருக்கும். அந்த பாவி சண்டாலே இன்னைக்கு வேற ஒருத்தியோட கார்ல போறத பார்க்கும் போது நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கும்மா, நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கு. ஒன்னு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலம்மா. அதம்மா என்னன்னு சொல்றேன். சரி சரி, பத்திரிக்கை எடுத்துக்கம்மா. கையில இருந்த குங்குமத்தை நெத்தியில வச்சிட்டேன். தலையில இருக்கிற பூ என்னமா ஆகப் போறேன்? என் காதலியா? இந்த பூ தூக்கி எறிஞ்ச மாதிரி எங்க அப்பாவையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். செத்து போன புருஷனே உயிரோடு இருக்கிறதா நினைச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ உயிரோடு இருக்கிற புருஷன் செத்து போயிட்டதா நினைச்சு வந்துட்டு இருக்கிய. ஏன் இத்தனை நாள் என்ன ஏமாத்தினேன்? என்ன எங்க அப்பா கிட்ட பிரிச்ச? நான் என்ன பாவம் பண்ண சொல்லுமா? எங்க அப்பா யாரு சொல்லுமா? சொல்லு. Thank you.
படைச்ச கடவுளை உங்களை சந்தேகப்பட முடியாது. நானா சந்தேகப்பட போறேன்? அவன் உயிரோடு இருக்கும் போதே உங்களை வெள்ளப்படவை கட்ட வச்சான. அவன் எவ்வளவு பெரிய மகா பாவியா இருப்பான்? அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாம அப்படி கேட்டேன். அவன் யாருன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தா அவனை பழி வாங்கணும். நீ துடிச்சிருப்ப, உன்னை எழுந்துட்டு நான் எப்படிப்பா உயிர் வாழ்வேன்? சத்தியம் பண்ணு, எங்கிட்டயோ முத்துமணி அண்ணன் கிட்டயோ அன்னைக்கிட்டயோ அவன் யாருன்னு கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கேட்க மாட்டேன். அவன் பேர் என்னன்னு கூட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அம்மா, சத்தியம் பண்ணுடா. கேட்க மாட்டேன். அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் நமக்குள்ள ஒத்துமைய பாத்தியா? நீயும் வெயிட் அண்ட் வெயிட், நானும் வெயிட் அண்ட் வெயிட். காலுக்கே செருப்பு இல்லாதவன் காஸ்ட்லியான கார்ல வந்திருக்கேன் பாக்குறியா? பழைய துணிக்கே வக்கு இல்லாதவன் ஃபாரின் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் பாக்குறியா? இந்த வாட்ச் ஜப்பான், பளபளக்கிற இந்த செயின் சிங்கப்பூர், இந்த மோதிரம் சென்ட் எல்லாம் துபாயில. ஆனா நீ மட்டும் கோரப்பாயில. செருப்பு மட்டும் லோக்கல் தான், ஏன்னா செருப்புக்கு மரியாதை கொடுக்குறவனா. அதனாலதான் பொறுப்பா உன்னை பார்க்க வந்திருக்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போய்கிட்டே இருக்கிற. ஒழுகிற வீட்டில் அழுகிற மூஞ்சோட இருந்தாலும் எதை உன்ன வளர்த்து வச்சிருக்கியாமே? அடக்கி வை. இல்ல யாரடா அடக்க சொல்றேன்? நான் ஏழையா இருந்தாலும் என் புள்ள எனக்கு கோடி ரூபாடா. என் குலதெய்வத்தை பழிச்சாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா நீ என் குடும்ப விளக்க பழிக்கிற. அது என்ன எரிச்சிட கூடாது பாரு. நான் நினைச்சேன்னா ஒரே நிமிஷத்துல உன் விளக்க அணைச்சிட முடியும். கேவலம் எலெக்ஷன் வந்து உன் வீட்டுல புத்தி சொல்ல வச்சிருச்சு. இட்லிக்காரியோட புள்ள என்னோட ஆளை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறான். என்னோட ஆளுன்னு சொன்னாங்க கொன்னுடலான்னு. நான் தான் சொன்னேன் வேணாம்ப்பா, ஏதோ தூரத்து உறவுன்னு நிறுத்தி வச்ச. உயிர் பிச்சத்தர் மரியாதை அவனை வாபஸ் வாங்க வச்சுட்டு உயிரோட கூட்டிக்கிட்டு ஊரை காலி பண்ணிடு. என்னடா சொன்ன? என் பிள்ளைக்கு நீ உயிர் பிச்சை தரியா? உனக்கும் எனக்கு என்ன உறவுன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன், உன் ஆள வாபஸ் வாங்க சொல்ல. அவ்வளவு திமிரா? கடைசியா என்னடி சொல்ற? இது வரைக்கும் நான் தான் அவனை அடக்கி வச்சிருந்தேன், இப்ப சொல்ற கேட்டுக்க. என் புள்ள தேர்தல நிப்பா. காவேரி, தேர்தல சந்திப்போம், போட வழிய. எலெக்ஷன் முடியட்டும், முடியட்டுண்டி. பாண்டிக்கோட்டை தொகுதியில இருளப்பன நான் நிறுத்திருக்கேன். நீங்க அவனை இருளப்பனா நினைக்காம கேபிஆரா நினைச்சு உண்மையா உழைக்கணும். இப்ப பாருங்கடா, என் மச்சான் நிறுத்தின ஆளுதான் இந்த தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும், இல்லனா மறுபடியும் இங்க இடைத்தேர்தல் தான். அது மட்டும் இல்ல, இருளப்பனை எதிர்த்து எவனாவது எலெக்ஷன்ல வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா. அப்படியெல்லாம் நடக்காதுங்க, கண்டிப்பா இருளப்பன ஜெயிப்பாரு, அவர்தான் எங்க எம்எல்ஏ. பணங்கிற உங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்றாங்க. தைப்பத்தியம்மா, எங்க முயற்சி வெற்றி பெறணும், என் ராமு ஜெயிக்கணும். இது வரைக்கும் 140 நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை, ஆனா இந்த எலெக்ஷன்ல என் ராமு ஜெயிக்கணும், அதுக்காக உனக்கு 143 சொல்றேன். கல்லல்ல சோறு சாப்பிடுவாங்களே, சாப்பிடணுமா? சாப்பிடுறேன். இந்த உடம்ப போட்டுட்டு உருண்டுட்டு கோயந்தா கோயந்தா சொல்லுவாங்களே, அப்படி செய்யணுமா? அதுவும் செய்யறேன், ஏன்னா என் ராமு ஜெயிக்கணும். தீனி போட்டு வளர்த்த மாடு பக்கத்து வீட்டுல போய் பாலை கொடுத்துட்டு வந்து நிக்கிறது உனக்கு பாவமா இருக்கு இல்ல மச்சான்? பசுனா சாதாரண பசுவா, காராம் பசு. ஏன் முன்னாடி அவனோட கூத்தடிக்கிறியா?
பாடி வா. மச்சான், அவனுங்க எங்கேயும் போஸ்ட் ஓட்டக்கூடாது, எங்கேயும் நடமாடக்கூடாது, மக்கள் அவனுங்க சந்திக்க கூடாது. அவனுங்களை எங்க பார்த்தாலும் சரி, கையத்தால வெட்டி போட்டுங்க. அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாது. இங்க எக்கட என் தம்பி சாகலப்ப உயிரோடு இருக்கான், ஓ ரூபத்தில் இருக்கான், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சார் நீங்க இவர் தான் இந்த கேபிஆர் ஆளுங்க கொளுத்தி சாகடிச்சாங்களே, இந்த தொகுதி எம்எல்ஏ வரதன், அவருடைய அண்ணன். அந்த வரதன் செத்தனால தான் இந்த இடத்தேதே நடக்குது. போஸ்ட் ஓட்ட முடியல, சோத்துல விளம்பரம் பண்ண முடியல, எங்க போனாலும் கேபிஆர் ஆளுங்க எங்களை துரத்து துரத்து அடிக்கிறாங்கப்பா. பாருடா இப்படி போட்டு அடிச்சிட்டானுங்க, மத்தவங்களும் என்னன்னு தெரியலடா. ராமு இது நடக்காது, இந்த தொகுதியில எங்க பார்த்தாலும் கேபிஆர் ஆளுங்க ஆயத்தோட நிக்கிறாங்க. என்ன பண்றது சொல்லு. எனக்கு கிட்ட நெருங்க முடியல, மீறி ஜனம் கிட்ட ஓட்டு கேட்க போல உயிரே போவோம். என்னால யாருக்கு ஆபத்து வர வேண்டாம், அப்படி வந்தா அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ஏய் ராம் என்னாச்சு உனக்கு? நாம எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க போறோம், அதுல பிரச்சனை வரத்தான் செய்யும், அதுக்காக பின்வாங்க முடியுமா? வெள்ளக்காரங்க எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா? அதுக்காக நாங்க பின்வாங்கணுமா? இந்த கொள்ளக்காரன் போய் பயப்படுறிய, இந்த பயில பகல்ல தான் அட்டுழியம் பண்றான், ராத்திரி போவோம் போஸ்டர் ஒட்டுவோம், மக்களை பார்த்து ஓட்டு கேட்போம். நல்ல ஐடியா. என்னடா ஐடியா, பகலா இருக்கட்டும் ராத்திரியா இருக்கட்டும், அவங்க பார்வை படம் நம்ம எங்கடா தங்குறது? எல்லாரும் என் பாம்பு தொடர்ந்து தங்கிக்கங்க. ஏங்க இவங்க கிட்ட அடி வாங்கினது போதாதுன்னு பாம்பு கிட்ட வர கடி வாங்க சொல்றீங்களா? ஐயா பேருதான் பாம்பு தோட்டம், அங்க பாம்பு கிடையாது பள்ளியும் கிடையாது, நீங்க அங்க போய் தங்குங்க, யாரும் வரமாட்டாங்க, நல்ல பாதுகாப்பான இடம். ஓகே. நான் தான் இந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ முடியாம சாக முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், நீயே இதை அனுபவிக்க வேண்டாம். கிளம்பு, துணியெல்லாம் கூட ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப மாமா உங்களை நான் பழுத்து போன மட்டமா? என்ன பறநில முடிஞ்சா என்ன, பாடையில கட்டினா என்ன, ஆனா நீ வாழ வேண்டி கொடுத்து இனிமே இந்த சுடுகாட்டில் உனக்கு வேலை இல்லை. வா போலாம். என்ன இப்படி பாக்குறீங்க, கோயில நீங்க தானே எனக்கு இப்படி சொன்னீங்க, ஒரு பொண்ணு எதை விட்டாலும் பூவையும் பொட்டியும் தவறு விடக்கூடாதுன்னு, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். நீங்க பாக்குறதுல அர்த்தம் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கிடையே பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. நீங்க அவர் பொணமாயிட்டுதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் அந்த பொணத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கை மாதிரியே இந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நம்ம பைய ராம கையால பூவையும் பொட்டியும் வச்சு விட சொல்லுங்க. எல்லாரையும் விட்டுட்டு வரியே, அந்த அளவுக்கு என் மகனை நம்புறியா? எனக்கு எல்லாம் தெரியும், இனிமே அந்த பொண்ணு இந்த வீட்டுலதான் இருக்க போறாங்க. நீங்க பாத்தியா மச்சான், கேவலத்தை உன்னோட பிறந்தவளும் சரியில்லை, உனக்கு பிறந்தவளும் சரியில்லை. எங்கப்பா என் பொண்ணை கொண்டு போய்விட்ட? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். எங்க போயிடுவா? ஏய் அவ எங்க இருந்தாலும் சரி, யாரோட கூத்தடிச்சாலும் சரி, எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு அவளை தூக்கிட்டு வாங்க. Ha ha ha.
கொடி பூத்த
வந்து பார்த்தா சித்துப்பா, நீங்க மயில் சாமி கிங் காங் எல்லாரும் கூப்பிட்டு காரையூர் மேலத்தானையும் கீழத்தானையும் எல்லாம் பாத்துங்க. நானும் லட்டாவும் ராராபுரம் மத்த ஏரியெல்லாம் பாத்துக்கிறோம். ஓகே பத்திரம். ஓகே. ஆ ஜெயா, நீங்க அவங்களோட போங்க. என்ன அமைதியா இருக்கு பார்த்தா, ஓட்டு போடவங்க இல்லை பயமா இருக்கு. கூட்டிட்டு இவ அப்பா நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்குறான். இவ நம்ம விரோதிக்காக கைய கும்பிட்டு ஓட்டு கேக்குறான். எங்கடா அந்த பைய? எங்கடா லதா? லதாவா? என்ன சார் நீங்க, எங்க காலேஜ்ல ஏகப்பட்ட லதாலாம் இருக்காங்க. ஏலதா, பீலதா, சீலதா, ஜேலதா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்க லதாவுக்கு இன்ஷியல் இருக்க? ஏடா பெத்த அப்பா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு இனிஷியல் கேக்குறியா? டேய் காளி, போடுறா இவனை. நைட் ஓட்டு கேட்டு மார்னிங் இந்த இடத்துல அசம்பலாவே சொல்லிருக்கா அவங்கிட்ட. இன்னும் வரல பாருங்க. ராம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நிச்சயமா வந்துருவாங்க. ராம், ஜெயா மயிலு கிங்கங்க எல்லாமே கேபிஆர் ஆளுங்க கிட்ட மாட்டிட்டாங்கடா. அவன் பாத்துக்கறேன். ஏய் ராம், நீங்க போக வேணாம். ஆமா ராம், லதா சொல்றது கரெக்ட் தான். எலெக்ஷன் முடிய வரைக்கும் நீ யார்ட்டையும் மாட்டிக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க சித்தப்பா இருக்காருல, அவரு எல்லாத்தையும் பேஸ் பண்ணிப்பாரு. உனக்கு துரோகம் செஞ்சாவே உன்னோட சேர்த்து வைக்கிறேன். எழுந்துருமா. உங்க காதல நான் வாழ வைக்கிறேன். எங்க இருக்காங்கன்னு சொல்லு. துப்பாக்கி ஷூட்டிங்ல கோல்ட் மெடலிஸ்ட் ஜாக்கிரத. ஐயா, ஒரு ஈச்சம் போல சிரிக்கி வந்து எங்களை இழுச்சவனாக்கிட்டு போயிட்டாயா? இப்பதான் ஜீப்ல போறாங்க, உடனே படம் புடிச்சிடலாம். என்னையா பேசாம நிக்கிற? துப்பாக்கி வச்சிருக்கீங்கல்ல, என் எலெக்ஷன் நடக்காம போனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் சுட்டு போச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அணை போற நெருப்புக்கு அண்டால தண்ணி எதுக்கு? யோ, என்னையா பேசுற? நான் டயலாக் பேசல, உண்மையதான் சொல்றேன். தொகுதி பூரா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. டெபாசிட் போய் அழிய போறாங்க. தேர்தல் முடியட்டும். நானே ஏதாவது காரணம் கேட்டு அவங்களை தீர்த்து கட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டோம், எல்லாம் தலைகீழா மாறிடும். யோ இருளே, நீ வேட்டிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றது நியாயமா தான் படுது. இன்ஸ்பெக்டர் என்னதான் சொல்ற? போலீஸ் தாங்க பொசிஷன் தெரியும். கேபிஆர் நிறுத்துற கேண்டிடேட் எடுத்து ஓட்டு போட்டா குடும்பத்தையே அழிச்சிருவான்னு ஜனங்க பயந்துட்டு இருக்கான். அந்த பயத்தை நம்ம சாதகமா வைக்கணும். அதை விட்டுட்டு அவனை அவசரப்பட்டு அவனை கொண்டுட்டா
எலெக்ஷன் என்னடா மேல் இடத்துல உங்களுக்கு கேட்ட பேரு நீங்க மலை அவன் உளி சாரி எலி புளியோ எலியோ நான் வேட்டி கட்டணும் நீ வேட்டி கட்டணும் உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைக்கணும் தலைவர் எழுத்து நின்று ஆளு க்ளோஸ் ஆகணும் எல்லாரும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கலாம் ஆனா நம்ம ஒரு மரத்தையே சாய்க்கணும்னா எலெக்ஷன் நடக்கணும் பிரின்சிபால் குரங்கநாதன் ஹியர் அடே நீங்களா சொல்லுங்க அதுதான் விஷயமா காலையில ஓட்டு போட போயிருந்தேன் என் பேர்ல உள்ள ஓட்ட நம்மால ஒருத்தன் ஏற்கனவே போட்டு போயிட்டானா இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா முன்கூட்டியே சொல்லியிருந்தா பூத்துக்கு போறதுக்கு பதில வீட்டிலே இருந்திருப்பேன்ல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க காலேஜ் ஹாஸ்டல்ல ஈ காக்கா கிடையாது பெருச்சோடி கிடக்குது குட்டியில பால் குடிக்கிற குழந்தை கூட சுலபமா அதை செஞ்சிடும் புட்டி புட்டியா உள்ள தள்ளுறோம் அவனால முடியாத என்ன நீங்க பொட்டி அனுப்பிவீங்க அவனையும் அனுப்புங்க பின்னால நான் பாத்துக்கிறேன் என்ன பங்காளி எங்க நோக்கின ஒரே பெட்டி மயம் பெட்டி பெட்டி என்ன பெட்டி என்ன பெட்டி இந்த பெட்டியில தானே எங்க அப்பாவோட வெற்றி அடைவு நான் தொடர்ந்து கரண்டுமா ஏய் கள்ள ஓட்டு பெட்டிடா கேடா என்னப்பா சொல்ற நாம அடக்க நடக்கல அவன் அடங்கி போய் கிடக்கான் அப்படி அடங்கிட்டான் நம்மளுக்கு தான் வெற்றி எதுக்கு பயந்துலாம் பப்ளிக் சைலண்டா இருந்தா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுதான் அர்த்தம் ஓட்டு எண்ணி முடிச்சா ராமுதான் ஜெயிப்பான் யான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுட்டே என்ன குருவாயிருப்பா ஏய் தோல்ல கிடக்குற வேட்டி எங்க அப்பா இடுப்புல கட்டணும்னா இங்க இருக்கிற பெட்டி எல்லாம் லாரியில ஏத்தி ஆகணும் ஓட்டு பெட்டி இருக்கிற இடத்துல மாத்தி ஆகணும் கவலை விடுறா மச்சி இன்ஸ்பெக்டர் செக்யூரிட்டியும் நம்ம கையிலடா அவங்களுக்கு போய் உழைச்சிருக்கீங்களா சார் உண்மைதான்ப்பா
நான் ஒரு பிரின்சிபாலுங்கிறத மறந்துட்டேன், அவங்களுக்கு அடிமையாகவே இருந்துட்டேன். வாழ வேண்டிய என் பொண்ண இப்படி சாகரிச்சுட்டாங்களே பாவிங்க. ஓட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு, 40,000 ஓட்டு வித்தியாசத்துல நீ ஜெயிச்சிட்ட, நீ ஃபேமிலியடா. இந்த நல்ல செய்தி கேட்கறதுக்கு ஜெயா நம்ம கூட இல்லையே சார். தம்பி ராமு, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜெயா வாழ்ந்தா. அவ லட்சியம் நிறைவேறிடுச்சு, ஆனா அவ வாழ்ணுங்கிறதுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கையில தான் நான் தோத்து போயிட்டேன்பா. தம்பி, உங்களுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் நான் பரிகாரம் தேட போறேன். அவங்கள அமைதியா இருக்கு சார். இல்லப்பா இல்ல, அவங்க செஞ்ச தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில இல்ல, இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில நான் சொல்ல போறேன். கேபிஆர் அந்த கொலகார பசங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும்பா, நான் சொல்றேன். கவேரி கவேரி, என்ன நீ? நம்ம ராமத்தம்பி ஜெயிச்சிட்டாமா? நிஜமா சொல்ற? நிஜமாமா. என் மகன் எம்எல்ஏ வந்துட்டானா? எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்எல்ஏ ஆயிட்டாலும் குற்றத்துக்கு தண்டனை எங்க மூலமா சார்? எவ்வளவு குற்றம், எவ்வளவு நாளும் குற்றங்கள் செஞ்சாலும் குற்றவாளிகளை சட்டம் தான் தண்டிக்கணும், தனி மனுஷன் கிடையாது. ஓ வா, இப்பதான் சாவறதுக்குள்ள வந்துட்டல்ல, உன்னை அவன் கையில சாவிடுவனா? நீ யாரு? தலைவர் கேவிஆரோட ஆளு, நான் நன்றி செலுத்த வேணா. எந்திரிங்க. நல்லவங்களையே பயமுறுத்திக்கிட்டு இருந்த இந்த துப்பாக்கி கெட்டவங்க சுட்டுச்சுன்னா நானும் திடீர்னு மாறல, என் துப்பாக்கி மாறல. சமயத்துக்காக காத்திருந்தேன். இது வரைக்கும் நான் கேபிஆர் ஆளுங்களோட ஒத்து போகாம இருந்திருந்தா என்ன ஏதாவது தண்ணியில் அதை காட்டு மாத்திருப்பாங்க.
எவனாவது ஒருத்த என் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பான். அதனாலதான் அவங்க பக்கம் பேசின, உன் பக்கம் இருந்த. அன்னைக்கு உன்னை ஆம்பளையானு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இன்னைக்கு நீ என் முன்னாடி ஒரு எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இது மாதிரி பெரிய பொறுப்புக்கு வாங்க, வந்து எங்களை மாதிரி உண்மையான அதிகாரிகளுடைய கைவலங்க உடைங்க. கஜா இருளப்பெல்லாம் சாதாரணம், 1000 KPR அடியோட நொறுக்கி வன்முறை கலாச்சாரத்தை வேரோட ஒழிச்சிருவோம். இந்த நாட்டையே அமைதி பூங்காவை மாத்தி காட்டுவோம். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பொறுப்புகள் நிறைய இருக்கும். முதல்ல கேபிஆர பாருங்க, அதுக்கு முன்னாடி என் கைய உடைங்க. சார், இப்ப நீ என் கைய உடைக்கலன்னா சட்டத்துக்கு கை கொடுக்கலன்னு அர்த்தம். என் கைய உடைச்சிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, நான் உங்களை சுட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு சட்டம் தெரியும் எம்எல்ஏ சார். கைய உடைங்க, உடைங்க சார். என்னடா, ஆமா தோத்தத்துக்கு அப்புறம் ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. கொடுத்துங்கடா, எல்லாத்தையும் கொடுத்துங்கடா. ஹலோ கமிஷனரா, நான் தான் கேபிஆரோட மனைவி பேசுறேன். எம்எல்ஏ வர்தன கொலை செஞ்சது என் புருஷன் தான், ஸ்டூடெண்ட் சுப்பிரமணியத்தை கொலை செஞ்சது என் புருஷன் தான், அதே மாதிரி பார்த்திபனை கொலை செஞ்சது என் புருஷன் தான். எல்லாத்துக்கும் நானே சாட்சி, நானே நேர்ல வந்து எல்லாத்தையும் கைப்பட எழுதி கொடுக்குறேன். இப்போ வர தெரியுமில்ல. காரியத்துக்கு சாவுதான் சரியான முடிவு. இந்த பெருசை விடாதடா. ஏய் வேண்டாம் சொன்ன கழு. ஐயோ ஐயா ஐயா ஐயா, பேசுங்க ஐயா ஐயா, பேசுங்க ஐயா. ஐயோ என்னங்காச்சு உங்களுக்கு? என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல ஒரு பயில விடக்கூடாது, அடிச்சு நொறுங்கடா. பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு பதில் சொல்லுவா.
கேட்டா நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன நீ விட்டுற? விட மாட்டேன், யாராவது விட மாட்டேன். நான் உன்ன பெத்த அப்பாப்பா. நீ நீ என்ன பெத்த அப்பா? நான் உன்ன பெத்த அப்பாப்பா. நான் உன்ன பெத்த அப்பா. பெத்த அப்பா. அப்ப எங்க அம்மா வெள்ளப்படவ? ஐயோ, நான் உயிரோடு இருக்கும்போது வெள்ளப்படவ கட்டிட்டா. தப்பாச்ச, தப்பு தப்புதான், தப்புப்பா. தப்புதான், தப்புதான். ஆமா தப்புதா. எங்க அம்மா வெள்ளப்படவ கட்டிடும் போது நீ உயிரோடு இருக்கிறது தப்புதா. என்ன காப்பாத்துனடா? காப்பாத்துறதா? நான் உன்னை காப்பாத்தனா? மக்கள் எங்களை காப்பாத்த மாட்டாங்களே. நாங்க மக்கள் பக்கம் சேர்ந்துட்டோமே. உன் ஆசைன்னா ஈட்டுல குத்துங்கடா, ஈட்டுல குத்துங்கடான்னு சொன்ன இல்ல, இப்ப ஈட்டிலேயே குத்துறோம். வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. சட்டசபையில ஒரு ரவுடி தனத்தை பத்தி பேசுறதுக்கு என் தம்பியை எரிச்சு கொண்டுட்டே அவனுக்கு எப்படி சும்மா பண்றது? எனக்குமே இல்லாம என் பிள்ளையை கொண்டுட்டு என் பிள்ளையவே பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சாடா, உன்னை எப்படி சும்மா பண்றது? கொலை செய்யறதையும் கொள்ளையடிக்கிறதையும் பொழப்ப வச்சிருக்க, நீ உயிரோட இருக்க கூடாதா? பல உயிரோட பழி வாங்கின உனக்கு உயிரை பத்தி தெரியும்னா நீ சாகணும். நரகாசுரன் செத்துப்பட நினைச்சு இந்தியாவே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு, ஆனா அவன் சாகல. ஒரு ஊத்துல இங்க தாண்டா இருக்கான். இப்ப நீ செத்தா தாண்டா வீர பாண்டி கோட்டை உண்மையான தீபாவளி கொண்டாட போகுது. ஊரை அழைச்சி உல்லாசப்படுறவங்களுக்கு உன் வாழ்க்கைதான்டா பாடம். நீ சாகணுங்கிறது கடவுளோட கட்டாயம்டா. நில்லுங்க, என்ன கொண்டுடாதீங்க. நான் உங்க எம்எல்ஏ ராமுடைய அப்பா. ராமு என் புள்ள, ராமு என் புள்ளையா, ராமு என் புள்ள. என்ன கொண்டுடாதீங்க, இவ என் புள்ள. இல்ல, எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, இவர் எங்க அப்பா இல்ல. ஐயோ காவேரி நில்லு, காவேரி நில்லு. நம்ம புள்ள பொய் சொல்றான் பாத்தியா? நீ சொல்லு, நான் தான் அவன் புருஷன்னு சொல்லு, நான் தான் அவன் புருஷன்னு சொல்லுப்பா. காவேரி உயிர் பிச்சு கொடுமா, உயிர் பிச்சு காவேரி உயிர் பிச்சு கொடுமா, சொல்லுமா சொல்லுமா. என்ன பொறுத்தவரைக்கும் என் புருஷ செத்துட்டா, என் பிள்ளைய பொறுத்தவரைக்கும் அவங்க அப்ப செத்துட்டா. இல்ல, இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல. இவ என் புருஷனே இல்ல, என் புருஷன் இல்ல, என் புருஷன் இல்லை.